வணக்கம், நான் சுபா மலர்வண்ணன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்டர் ஆப்பிள் பிளான்ட். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பூ பூத்திருந்ததப்ப வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள்லாம் ஓரளவு காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிறைய பூக்கள் வந்து உதிர்ந்தும் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காய் வந்து ஓரளவு நிறையவே காய்ச்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இதோட மொட்டுக்கள். இப்போ பார்க்குறது வந்து பூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டிஷாக வந்த பிறகு பறிச்சோன்னா தான் நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பூத்ததுக்கப்புறமா வந்து அதோடய பிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பூ உதிர்ந்ததுக்கப்புறமா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 லேருந்து 20 நாள் ஆன வந்து காய் வந்து இது சின்ன பிஞ்சு காய். இது ஓரளவு வளர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஓரளவு நார்மலாக ரெட்டிஸாக வந்து வந்துடும். ஸோ இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வளர்ச்சி அடைந்த காய் இது இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து பறித்து சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து துவர்ப்பாக இருக்கும். ஸோ நல்லா பழுத்ததுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா தான் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இது வந்து இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா கணிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி உள்ள காய்கள் வந்து பறித்து சாப்பிட்டோம்னா சாப்பிட்றது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா நீர் சத்து அதிகம் உள்ள பழம். ஸோ நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். நன்றி.